டிவியில் நல்ல நியூஸ் எதுவும் போட்டிருப்பாங்க பார்க்கலான்னு பார்த்தா இப்படி பார்க்க விடாமல் இப்படி பொம்மை நாடகத்தை போட்டுக்கிட்டு இருந்தா எப்படி? ஷோ எரிச்சலா இருக்குதே ஜானகி. மாடி செய்தி போட்டிருப்பாமா? செய்தி போடுமா? ஆமா, எப்ப பார்த்தாலும் செய்தி 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 உங்களுக்கு. அப்புறம் உங்க அம்மாவும் தங்கச்சியும் எப்ப பார்த்தாலும் நாடகமே கதின்னு இருக்காங்க. கொஞ்ச நேரமாவது நான் எனக்கு பிடிச்சத பார்க்க கூடாதா? ஐயோ, வந்ததுல இருந்து நீயே தானே பாத்துக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரமாவது செய்தி பாத்துக்கிறமா? ஆமா, கையில தான் போன் இருக்குல்ல, போன்ல தான் யூடியூப் இருக்கு. யூடியூப் திறந்தீங்கன்னா தான் நியூஸ் அது இதுல வருதுல்ல, அதை எடுத்து பாருங்க. சும்மா நொய்ய நொய்யின்னு இருக்காம. ஐயோ, கல்யாணம் 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 பண்ண, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நிம்மதி வரும்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் நிம்மதியா போகும் போல இருக்குது. ஸோ இப்பயே எனக்கு மண்டை காயுது. இதெல்லாம் பார்த்தா கூடிய சீக்கிரத்துல மண்டையில இருக்க முடியலாம் கொட்டி சொட்டையாயிருமே போல இருக்கு. மாமியார் காரி வந்து நிக்கிறேன், அவ பாட்டுக்கு எப்படி சேர்ல உட்காந்துக்கிட்டு டிவி பாத்துக்கிட்டு இருக்கா? மாமியார் ஒரு மட்டு மரியாதை இல்லையா? இப்ப இதுக்கு என்ன வேணும்னு தெரியுதே. என்ன, முதல்ல வதவாங்கினது பத்தலையா? இன்னும் எதுவும் வேணுமா? ஏம்மா கம்மனி இருமா, ஏற்கனவே அவ ஓட விட்டு அடிச்சா, இன்னைக்கு காலையில தூக்கி போட்டு மிதிச்சா, இதுக்கப்புறமா வாய கொடுத்தேன்னு வச்சுக்க, நல்லா வாங்கி கட்டிட்டு தான் போய் படுப்ப. கம்மனு வா. இந்த பயம் இருக்கணும். யாருக்கு பயம் இல்ல, யாருக்கு பயம்ன்ற? யாருக்கா? கண்ணாடி இருக்குல்ல, அதுல போய் பாருங்க, தெரியும் யாருக்குன்னு. ஓவர் நக்கல் தான் பண்ணிக்கிட்டு இருக்க. இருக்குது இருக்குது, உனக்கு ஒரு நாள் இருக்கு. ஏம்மா இது நம்ம வீடா இல்ல அவங்க வீடானே தெரியலம்மா. எஜமானி மாதிரி அது சேர்ல உக்காந்துருக்கு, நம்ம வேலைக்காரவங்க மாதிரி கீழே உக்காந்துருக்கோம். போதாத குறைக்கு அது அதுக்கு பிடிச்ச டிவியை பாக்குது, நமக்கு அதுக்கு கூட உரிமை இல்லாம இருக்குது. நீ வேறடி கோர்வையா பேசுறேன்னு என்னை கோபத்தை கலராத, கம்மனி இரு. நாடகம் போட்டிருப்பா, நாடகம் போடு. காலையில இருந்து ரெண்டு பேரும் வீட்டுல தானே உட்காந்துருக்கீங்க, டிவி பொழுதானிக்கு ஓடிக்கிட்டு தானே இருக்கு. நாங்க வந்து உட்காந்துருக்கும் போது உங்களுக்கு அதை போடுங்க இதை போடுங்கன்னுவீங்களா? ஏம்மா கொழுப்புனாலும் கொழுப்பு, உங்க வீட்டு கொழுப்பு இல்ல, எங்க வீட்டு கொழுப்பு இல்ல, ஊறுபட்ட கொழுப்பு இருக்குதுமா. இருடி இரு, கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் அந்த கொழுப்பெல்லாம் கரெக்ட். நமக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. இந்த மனுஷனுக்கு மட்டும் எப்படிதான் படுத்த உடனே தூக்கம் வருதுன்னே தெரியலையே. என்னங்க என்னங்க, எந்திரிங்க. என்னம்மா விழிஞ்சிருச்சா? ஆமா ஆமா, எந்திரிங்க. மணி எத்தனாச்சு? போன் எடுத்துட்டு வா. மணி ரெண்டு ஆச்சு. என்னது மணி ரெண்டு ஆச்சு? அதுக்குள்ள எதுக்கு எழுப்புன? ஆமா எனக்கு தூக்கமே இல்ல, அதான் உங்களை எழுப்புனேன். காலையில தான் மனுஷன் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறனா, ராத்திரியில அதுக்கும் மேல. ஆனா கல்யாண வேலையில அங்க இங்க நான் அலைஞ்சு திரிஞ்சதுல உடம்புல டயர்டா இருக்கு. இதுல நீ ஏன் பாடா படுத்துற? சோ அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எதுக்கு வாய வச்சுட்டு கம்முன்னு இருக்காம என்னமோ வந்து புதுசா கல்யாணம் உங்களுக்கு விருந்து வைக்கிறேன் விருந்து வைக்கிறேன்னு ஆடிக்கிட்டு இருக்கீங்க. இப்பதானே தெரியுது உனக்கு ஏன் தூக்கம் வரலன்னு. ஏண்டியம்மா புதுசா கல்யாணம் விருந்து வைக்கிறது நார்மல் தான். நாளைக்கு நமக்கு புள்ள போய் இருக்குது, அந்த புள்ளைக்கு ஒரு கல்யாணம் ஆகி ஏதோ ஒண்ணு வந்துச்சுன்னா உன் தம்பி கூப்பிட்டு விருந்து வைக்க மாட்டானா? அப்படி வேணாம்னு சொல்லிருவியா? ஏங்க தாலி எடுத்து கொடுத்துருக்கோம், போதாத குறைக்கு கல்யாணத்துக்கு கொஞ்சம் கையில இருந்து காசும் கொடுத்துருக்கோம். இப்படி சும்மா அதை இதன் கொடுத்துக்கிட்டு அப்புறமேட்டு உங்களுக்கு விருந்தெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மகிட்ட காசு வேணாமா? நம்மளும் பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கோம், அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்குத்தான் எல்லாம் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அப்புறம் ஏன் நீ அடிச்சுக்கிட்டு கிடக்குற? ஒரு விருந்து வைக்கிறதுனால நம்ம என்ன குறைஞ்சு போயிட போறோமா? குறைஞ்சு போயிட மாட்டோம். ஏங்க என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு என்ன இப்பதான் புதுசா கல்யாணம் ஆகுது, ஏற்கனவே கல்யாணம் ஆகி அதுக்கு விருந்தெல்லாம் வச்சிருக்கோம் தானே. சும்மா சும்மா வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தோம்னா இப்படி அவங்களுக்கே செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அப்புறம் நம்ம எங்க போறது? ஊர்ல உள்ளவங்க எல்லாம் என் வீட்டுக்கு செய்யுங்க என் வீட்டுக்கு செய்யுங்கன்னு சொல்லி புதுசா மாடுகள்ல டார்ச்சர் படுத்துவாங்க. ஆனா நீ என்னமோ உன் குடும்பத்துக்கு செய்ய இப்படி அடிச்சுக்கிட்டு கிடக்குற. சரி பணம் டெபாசிட் பண்ணிருந்தோம்ல, அந்த புக்கு வேணும் எனக்கு. எதுக்கு உனக்கு? இல்ல அதுல பணம் எவ்வளவு இருக்குன்னு நான் பாக்கணும். ஐயே ராத்திரியில உனக்கு என்ன பேய்கே புடிச்சிருச்சா? நான் மனுஷன நிம்மதியா தூங்க விடாம எந்திரிச்சு புக்கா கொடுங்க, விருந்தியா வைக்கிறீங்கன்னு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க, கம்மனு படு இல்லன்னு வச்சுக்க அப்புறம் கத்தி போட போறேன். ஏங்க புக்கு தானே வேணும்ன்றேன், எடுத்து கொடுத்தா என்ன? அதெல்லாம் பீரோல போட்டு பூட்டி சாவியே எங்கேயே வச்சுக்கிறீங்க? எனக்கு வேணும் அதை பாக்கணும்னா கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இப்ப எதுக்கு உனக்கு அதுன்னு தான் கேக்குறேன். என்கிட்ட பத்திரமா தானே இருக்கு, புள்ளைக்கு கல்யாணம் ஆகும் போது நான் கொடுப்பேன், அது வரைக்கும் நீ கம்மனு இரு. ஐயோ கடவுளே, என்னைக்கு இல்லாத திருநாள எதுக்கு புள்ளைக்கு டெபாசிட் பண்ணி வச்சிருக்க பணம் போட்டு வச்சிருக்கிற புக்கு கேக்குறான்னு தெரியலையே. அதுல இருந்துதான் 1.5 லட்சம் எடுத்து நம்ம அமுதாவுக்கு நகை எடுத்து கொடுத்துருக்கேன். அதை போடணும்னா அதுக்கு இன்னும் 3 மாசம் 4 மாசம் வேலை செஞ்சாகணும். இவ வேற இப்ப கேக்குறாளே, அதுல இருந்து நான் காசு எடுத்தேன், அதுவும் இல்லாம அமுதாவுக்கு செஞ்சேன், அவ்வளவுதான் ஆடிடுவாளே அது தெரிஞ்சா. இந்த மனுஷன் ஏதோ வில்லத்தனம் பண்ற மாதிரியே மனசுக்கு தோணுது.
அந்த அமுதா அன்னைக்கு 7 பவுன் தான் வச்சிருக்கேன், அதை தான் போட போறேன்னு சொன்னான். அதுக்கு உள்ள ஒரே ராத்திரியில எப்படி 3 பவுன் வந்திருக்கும்? அது வந்து எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஐயோ, அதை நினைச்சாலே மண்டை குழம்புதே. ஒருவேளை அந்த மனுஷன் கிட்ட காசு எடுத்து கொடுத்து நகை எடுத்துருப்பாரா? இல்லை, எப்படி கொடுக்க மாட்டேது, நமக்கு தெரிஞ்சா திட்டுவோன்னு. இருந்தாலும் என்னமோ இடிக்குது, கண்டுபிடிக்கிறேன், கண்டுபிடிச்சேன், அவ்வளவுதான், உண்டுலன்னு ஆக்கிடுவேன் இந்த மனுஷனை. புக்கை எனக்கு தெரியாமையா ஒளிய வைக்கிறீங்க? நானே கண்டுபிடிச்சி எடுத்து புக்கை எடுத்து பார்க்குறேன், அப்போ தெரியும். ஏதாவது மட்டும் வில்லங்கமாக தெரியட்டும், அன்னைக்கு இருக்குது உனக்கு பூசை. அமுதா, இந்த குடும்பத்துக்கு எவ்வளவோ கஷ்டம் வந்திருக்கு, அதையெல்லாம் கடந்துதான் இப்போ நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்க. எமாடி, உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு காசு பணம் நகை நட்டு எந்த ஒரு சீர் சனத்து எதுவுமே வேணாமா? இந்த வீடு நிம்மதியாக இருக்கணும். அந்த வீடு நிம்மதியாக இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் நீ பண்ணினா போதும், சரியா? சரிங்க. இந்த வீடு ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சுமா அந்த பொண்ணால், மறுபடியும் கஷ்டப்படுறதுக்கு எங்கள் உடம்புல தெம்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீயும் கஷ்டப்பட்ட பொண்ணு, உனக்கு கஷ்டத்தோட அருமை என்னன்னு தெரியும். இப்படியப்பட்ட வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, அதை எப்படி பொக்கிஷமாக பாதுகாத்துக்கணுமோ அந்த மாதிரி இருக்கணும், சரியா? கவலைப்படாதீங்க, எல்லாம் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமா, குடும்பம்னா 1000 சண்டை சச்சரவுன்னு எல்லாமே தான் இருக்கும். ஒரு நேரம் அவன் சிரிச்சு பேசுவான், ஒரு நேரம் நீ சிரிச்சு பேசுவ, ஒரு நேரம் அவன் கோபத்தில் இருப்பான், நீ கோபத்தில் இருப்ப. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்கம்மா, மூஞ்சி முகரையை நீட்டிக்கிட்டுலாம் இருந்துடாதீங்கம்மா. அப்படிலாம் இருக்க மாட்டேன். அத்த, கூடிய சீக்கிரத்தில் ஒரு வாரிசை பெற்று இந்த வீட்டுக்கு கொடுத்துருமா, அது மட்டும்தான் எனக்கு ஆசை கனவு. வேற எதுவுமே நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல, சரியா? இதுக்கு போய் அழறீங்க, அழாதீங்க. இதுக்கு போய் இல்லைம்மா, ஒரு குடும்பம் பிரியறதுக்கு காரணமே வீட்டில் குழந்தை இல்லாததுதான். குழந்தை இருந்தால் அது முகத்தை பார்த்தே பல பிரச்சனையும் மறந்துடுவாங்க. அந்த குழந்தைக்காகவாவது ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுவாங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். சரிங்க. இந்தாம்மா, போ, அனுசரணையாக பார்த்து பத்திரமா இருங்க. சரிம்மா, போ. பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அதே எனக்கு போதும். எப்பா, காலையிலேருந்து எம்பட்டு வேலை, உடம்பே அசதியாக கிடக்குது. இன்னைக்கு படுத்து தூங்குனா காலையில் எந்திரிக்கவே தெரியாது. எப்பா எப்பா எப்பா, காலையில் வேலை செஞ்சுட்டு இப்படி ராத்திரியில் படுத்தோம்னா ஒரு சுகம் இருக்கே அம்மா, சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். என்ன, இன்ன வரைக்கும் அமுதாவை காணோம், என்ன பண்ணிட்டு இருக்கா? உள்ள வா அமுதா, வா வந்து உட்கார் வா. ஆ சரி. இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? இல்ல, அத்தை நானும் பேசிட்டு இருந்தோம். அம்மா என்ன சொன்னாங்க? அத்தை என்ன சொல்லுவாங்க, அனுசரிச்சு இருக்கணும், குடும்பம்னா 1000 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அத்தைக்கு உங்க மேல ரொம்ப பாசம் அதிகம் போலங்க. என் மேலனா ரொம்ப பாசம் உங்களுக்கு? இப்ப நீயும் இந்த வீட்டுக்கு வந்துட்டல, உன் மேலே அம்மா பாசமா தான் இருப்பாங்க. சரி, அப்புறம் நான் ஒண்ணு உங்ககிட்ட கேட்கணும், கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கல்ல? நான் தப்பால நினைச்சுக்க மாட்டேன், என்ன கேட்க போற கேளு. இல்ல, நீங்க என் மேல இருக்கிற பாசத்தால என்ன கல்யாணம் பண்ணிட்டீங்களா, இல்ல உமா அவங்க மேல இருக்க கோபத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? உண்மையை சொல்ல போனோம்னா முதல்ல உமா மேல இருக்க கோபத்துல தான் உன்னை பார்க்க வந்தேன். அதுக்கப்புறம் உன்னோட குடும்ப சூழ்நிலைகள் எல்லாமே, நீ பட்ட கஷ்டம் அவமானம் எல்லாமே வந்து அக்காவும் மாமாவும் சொல்லும்போது எனக்கு உண்மையில ஒரு மதிப்பு மரியாதையே வந்துச்சு. எப்படின்னா, ஒரு பொருள் கொடுத்தோம்னா இவங்க பாதுகாப்பாக வச்சுப்பாங்க அப்படின்றவங்க நம்ம வாழ்க்கை துணையாக வருவாங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நீ. நீ என்னோட லைஃப்ல வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன், இப்போ அதே மாதிரி வந்திருக்க, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கீங்க ரெண்டு பேரும் ஒன்றா, எவ்வளவோ விஷயங்கள் நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிச்சிருப்பீங்க, அதெல்லாம் உங்களுக்கு தோணவே இல்லையா? எல்லாமே தோணுமா, அவன் அந்த பொண்ணுக்காக நான் எல்லாமே விட்டு கொடுத்துருக்கேன், அந்த பொண்ணுக்கே அது எல்லாமே தெரியும். சின்ன சின்ன விஷயம் அவன் ஆசைப்பட்டது எல்லாமே செஞ்சுருக்கேன், ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்க அம்மா முக்கியன்ற அளவுக்கு நான் முக்கியம் இல்லாமல் போயிட்டேன். ஸோ அதை பற்றி பேசாதீங்க, ஓகேவா? சரி சரி, பால் கொண்டு வந்திருக்கேன், குடிங்க. ஆ சரி. அடிக்கும் ஆனா அங்க மட்டும் பார்த்தா போதும், உடனே அப்படி ஒண்ணுமே தெரியாத பச்சை குழந்தை மாதிரி வாய முடிக்குது. எல்லாம் எங்கிட்டு போய் முடிய போதுன்னு தெரியல. ஏமா, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. உனக்கு மட்டும்தான் பசிக்குது, எனக்கும் தான் பசிக்குது. ஏமா, உன் மருமகள் சமைக்கும் சமைக்கும்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முழுக்க பார்த்தாலும் சமைக்காது, ஏதாவது போ. சாமம்மா, பசிக்குதுமா ரொம்ப. எல்லா வேலையும் என் தலையில கட்ட பார்ப்பீங்களே, சமைச்சு வச்சோடையும் மட்டும் ஆளுக்கு ஒரு தட்டை எடுத்துக்கிட்டு வந்து எல்லாத்தையும் போட்டு சாப்பிடுவீங்க, ஆனால் வேலை செய்யறதுனா மட்டும் இங்கே யாருக்கும் வளையறதில்லை. நீங்களும் செய்யாதீங்க, நானும் செய்ய மாட்டேன், எல்லாமே பட்னியாகவே கிடப்போம்.
ஐயோ, பசி உசுறு போகுது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? வயசான கலடு கட்டைய போட்டு பாடா படுத்தி எடுக்கிறீங்க, வயசுள்ள பமரிங்க வேலை செய்யாம உக்காந்துக்கிட்டு. இன்னத்துக்கு பத்திரகாளி என் மருமகாரி இருந்தானே, நான் சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. நேரத்துக்கு சாப்பாடு டிப்பனு லொட்டு லொசுக்குன்னு என்ன என்னமோ செஞ்சு கொண்டு வந்துருவா. இன்னத்துக்கு தோட்டத்துலயும் போய் என் பையன் கூட வேலை செஞ்சுக்கிட்டு வந்து. சரிதாமா, இத்தனை நாள் வரைக்கும் அவங்களை கரிச்சு கொட்டினேன், இப்போ வா மருமவளா. ஏண்டி, என்னதான் இருந்தாலும் அவ எனக்காக பாத்து பாத்து செய்வா, ஆனா நீங்க ஒருத்திக்கு ஒருத்தி போட்டி போட்டுக்கிட்டு தெரியுறீங்க. ரொம்ப ஓவராத்தான் போய்கிட்டு இருக்கமா. அத்தாடி, என் மருமக வந்துட்டா. இனிமே எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, அவளே சமைச்சிருவா. போறத பார்த்தா அவங்க அண்ணன் பையன் மாதிரி இருக்கு. ஏமா, அங்க பாத்தியா? கூட அவங்க அண்ணன் பையனை கூட்டிட்டு போன மாதிரி இருந்தது. ஆமாடி, நானும் தான் பார்த்தேன். இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான்னு தெரியலையே. என்னன்னு தெரியலையேம்மா. இது வீடா இல்ல சத்திரமா சாவடியா ஊர்ல உள்ளவங்களாம் இங்கே வந்து உக்காந்துக்கிறதுக்கு? அதுதான்டி, ஓவரா தான் போய்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும். நீ முடிவு கட்டுறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல பசிக்குது, அதுக்கு போய் சமைக்க சொல்லுவோம் மருமவளை. ஏண்டி, கொஞ்ச நேரம் ஆகட்டும், கொஞ்ச நேரம் கழிச்சு போய் சொல்லுவோம். இப்பதானே வந்திருக்காங்க. வந்த உடனே போய் சமை வை அப்படின்னு சொன்னோம்னா ஏதாவது நினைச்சுக்க வாங்க. அதனால பொறுமையா இரு, கொஞ்ச நேரம் கழிச்சு நானே போய் சொல்றேன். சரி, ஆனா ரொம்ப பசிக்குது, சீக்கிரமா சொல்லிருமா. என்ன டிவி பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காங்க, யாரும் சாப்பிட்டாங்களா என்னன்னு கூட தெரியல. என்ன அதெல்லாம் சாப்பிட்டுப்பாங்க, உனக்கு ஒன்னும் அக்கறை வேணாமா? நீ பாடி கம்மனு. என்ன, காலையில சமைச்சு வச்சோம், அதுவே மதியானத்துக்கு சாப்பிட்டுருப்பாங்க. ராத்திரி ஏன்னு யாரும் சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியலங்க. அத்தைக்கும் உமாவுக்கும் மூஞ்சே சரியில்ல. நான் வேணா சாப்பிட்டாங்களா என்னன்னு கேட்டுட்டு சாப்பிடலனா எதுவும் தோசை எதுவும் ஊத்தி கொடுத்துட்டு வரவா? இன்ன வரைக்கும் நீ அவங்களுக்காக பார்த்து பார்த்து பண்ணதெல்லாம் போதும். இதுக்கு மேலையும் இந்த அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்காது. இப்ப நீ மட்டும் மருமவ கிடையாது, அவங்களும் மருமவ தான். அவங்க ஒரு நாள் செஞ்சா நீ ஒரு நாள் செய்யு, அதை விட்டுட்டு எல்லா நாளும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காது. எப்பயும் நான் தான் செய்வேன். இப்ப அவங்க வந்தாங்கன்னு சொல்லி நான் வேணும்னு இப்படி பண்ணணும்னா அது குடும்பத்துல பிரச்சனை தானே வரும். அது அவங்களா யோசிக்கணும். இத்தனை வருஷம் செஞ்சாலே இதுக்கப்புறமாவது அவளுக்கு கொஞ்சமாவது ஃப்ரீ ஆக்கி விட்டு அவங்க செய்யணும்னு வரணும். அதுக்கும் முடியாதுன்னு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒருவேளையும் செய்ய மாட்டா போல இருக்கு. எப்பயும் இந்த பத்திரகாளி எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாப்பா. இன்னைக்கு இவளும் சமைக்க மாட்டேங்கிறாளே. இப்படி வீம்புக்கு ரெண்டு பேரும் சமைக்காம இருந்தீங்கன்னா நடுவுல நம்ம தான் மாட்டிக்கிட்டு சிக்கி சின்ன பின் ஆகணும் போல. இந்த பத்திரகாளி, பத்திரகாளி. என்னமா? ஏடா, அவ பாட்டுக்கு வந்து படுத்திருக்கா, அங்க சமைக்கிறது இல்லையா? எல்லாம் உட்காந்துருக்கோம், இவ வந்து சமைப்பானு, நீ பாட்டுக்கெல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. காலையில அவ சமைச்சா, மதியானத்துக்கும் சேர்த்து சமைச்சா, அப்புறம் இவளே எல்லா நேரமும் சமைச்சிட்டு இருப்பாளா? ஒரு நேரம் கூட சமைக்க மாட்டீங்களா? வெளியே போயிட்டு உடம்பு வசதியில இப்பதான் தூங்குறா, அது கூட பொறுக்கலையா உங்களுக்கு? நீயும் இனிமே இருக்குது இந்த வீட்டுக்கே ஒரு ஆட்டம் கட்டுறேன்.